வணக்கம். ஏடிடபிள்யூ தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து இருக்கிற ஷோரூம் சத்யா ஏஜென்சிஸ் தஞ்சாவூர். இங்கே நம்ம கூட நடேசன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட எந்த டாப் ரோடு வாசிச்சு நல்லாயிருக்குன்னு கேட்டோம். அவர் மிஷினை நிறுத்தியிருக்காரு, அந்த மிஷினை பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் நடேசன். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் இப்போ நியூவாக வர மாடலில் வந்து சாம்சங்கில் வந்து 8 kg கெப்பாசிட்டி வந்துடும் உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நியூ மாடல், இப்போ உள்ள நியூ மாடலில் டாப் ரோடுலேயே ஸ்டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டாப் ரோடு எல்லாமே கோல்டு வாட்டர் டைப்பில் தான் வரும். ஸோ நியூவாக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா காம்படிட்டார் பிராண்டுக்கு கம்பேர் பண்ணி ஈக்குவலாக கொடுத்தா ஃப்ரண்ட் ரோடு வாஷிங் குவாலிட்டி கிடைக்குங்கிறதுக்காக ஸ்டீம் வாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றதோட எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் இந்த மாடலை பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த மாடலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து 8 kg மிஷின். ஸோ வீட்டில் வந்து ஒரு 6-7 பேர் இருக்காங்க மெம்பர்ஸ்லாம். ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு மிஷின். ஸோ கேஜி வந்து 8 kg கொடுத்துருப்பாங்க இதை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபுள் ஸ்டோன் டெக்னாலஜியோட கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற மிஷினை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் பவர் போடுறீங்கன்னா அந்த பவர் போடும்போது 2 bubble stone கொடுப்பாங்க. இது என்ன பண்ணால் பவர் வந்து லிக்யூடாக மிக்ஸ் பண்ணும். ஸோ நிறைய இடத்துல வந்து மிஷினில் வந்து வாஷிங் குவாலிட்டி கிடைக்காத ரீசன் இந்த பவர் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கனால தான் வந்து ட்ரெஸ்லேயோ ட்ரம்லேயும் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இதை சரி பண்ணுறதுக்காக தான் பபுள் ஸ்டோன் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணால் நீங்கள் பவர் இன்புட் பண்ணி தண்ணி உள்ளே வரும்போது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொட்டேட் ஆகி மற்ற எல்லாத்தோட ஃபாஸ்ட்டாக வந்து பெனட்ரேட் ஆகும், லிக்யூடாக பெனட்ரேட் ஆகி ட்ரம்மில் எடுத்து உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரம்மில் வந்து டைமண்ட் ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைமண்ட் ராம் எதுக்காகனா ஸ்பெசிஃபிக்காக ஸ்டோனு ஒர்க்கு பட்டுப்படுவோம். ஸோ இந்த மாதிரி கிளாத்தெலாம் யூஸ் பண்ணலாம் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிவாங்க அவங்களுக்கு டெலிகேட்ங்கிறத. ஸோ அதில் வந்து துணியை டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதில் வந்து டைமண்ட் ராம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், நல்லா தண்ணியை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். ஸ்ப்ரே பண்ணி துணியில் உள்ள அழுக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாடல் பார்த்தா பர்டிகுலராக ஸ்டீம் வாஷில் கொடுத்துருவோம். ஸ்டீம் வாஷை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டீல் பல்செட்டில் கொடுத்துருவாங்க. மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வரும். இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணுறது வித் ஸ்டீமில் வாஷ் பண்ணும்போது வந்து அந்த கெப்பாசிட்டி தாங்காதுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே ஸ்டீல் பல்செட் இன்க்ளூட் இந்த ஃப்ரண்ட் ரோடு ஆப்ஷன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சூப்பர் ஸ்பீடு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் ஸ்பீடு எதுக்காக இருக்கணும்னா பர்டிகுலர் வாஷிங் மிஷினில் ஒரு டைமிங் எடுக்குதுன்னா நார்மல் கொடுத்தீங்கன்னா 3/4 டைம் இருக்கணும், கிட்டத்தட்ட 45 minutes. ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்கா இல்லை சூப்பர் ஸ்பீடுங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ நார்மலாக உள்ள கொடுத்துட்டீங்கன்னா வந்து 45 minutes எடுக்கக்கூடிய மிஷினை நம்ம வந்து சூப்பர் ஸ்பீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மேலேருந்து இந்த ஸ்ப்ரே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து ஸ்ப்ரே பண்ணி மற்ற எல்லாத்தோட ஃபாஸ்ட்டாக வந்து இங்கேருந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ நார்மலாக ட்ரம்மில் மட்டும் தண்ணி எடுக்கும் எல்லா ப்ராசஸுக்கும். ஸோ செலக்டட் ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து சூப்பர் ஸ்பீடுங்கிற ஆப்ஷனாக நீங்கள் ப்ரோக்ராம் சைக்கிளில் வந்து ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஸ்பீடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வாஷ் பண்ணி எடுக்கும். ஸோ அதுக்காக இங்கேருந்து தண்ணியை ஊற்ற ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இப்போ இதுக்கு செப்பரேட்டாக எதுவும் மோட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஸோ மோட்டர் கிடையாது, நம்ம தனியாக வர ஆப்ஷன் ஆகும். அடிஷ்னலாக இங்கே வாட்டர் வரது, இங்கே வாட்டுறதும் இங்கேயும் வந்து ஊற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து லிக்விட் மட்டும் தானே 12 liters ஆகும். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக அந்த ஸ்ப்ரே ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து லிக்விட் ஆகிக்கிறோம். எப்போ ஒர்க் ஆகும்? வாஷிங் டைம், வாஷிங் டைம்க்கு ரின்சிங் டைம் 2 times மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது எந்த எல்லா ப்ரோக்ராம் இருக்கிறது சார், நார்மலாக உங்களுக்கு ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னு. ஸோ அது மாதிரி செலக்டட் ப்ரோக்ராமில் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு, நார்மலில் மட்டும் தான், குயிக் வாஷில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ செலக்டட் ப்ரோக்ராமுக்கு மட்டும் தான் அது எனேபிள்டாக இருக்கும், மற்ற எல்லா ப்ரோக்ராமுக்கு அது ஒர்க் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனியாக எனக்கு வந்து மிஷின் எடுத்துனவங்களுக்கு ஸோ பர்டிகுலர் ஒரு டைமிங், ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பவர் ஆன் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் வைக்கும்போது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டைமிங் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வாஷிங் டைத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வாஷ் பண்ண டைமிங் வேணும், அலசுற டைம் வந்து உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக காட்டுது. எனக்கு வந்து இதுக்கு மேலே அலசணும், இதுக்குள்ள கம்மி அலசினா போதும், துணியோட அழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியாது. அதுவும் ஸ்பின்னிங் ஸ்பீடு. ஸோ பர்டிகுலர் வந்து ஸ்பீடு வந்து எனக்கு எந்த அளவுக்கு வேணும், ஸ்லோவாக வேணுமோ, ஹையாக வேணுமோ, சீக்கிரம் ட்ரை ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஸ்பீடு வேணும். ஸ்பின்னிங் ஸ்பீடு என்ன? ஸோ மேக்ஸிமம் ஸ்பின் ஸ்பீடு வந்து 700 RPM வரும் உங்களுக்கு, 700 RPM வரும் உங்களுக்கு, 240 watts எடுத்துக்கோங்க உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் செட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் மிஷின், ஸ்மார்ட் கண்ட்ரோலை பொறுத்தவரை மிஷின் வந்து ஃபுல்லாகவே ஒய்ஃபை எனேபிள்டு மிஷின். நீங்கள் அதுக்காக சாம்சங் ஃபோன் மற்ற ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்ஸ்ங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அதை ஆன் பண்ணிட்டு இந்த இதை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மிஷின் வந்து பேர் ஆயிடும். ஸோ ரவுட்டர் மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எனிவேர் எங்கே இருந்தாலும் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும், ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்க முடியும். அதுலேயே கம்ப்ளைண்ட் அது மாதிரி இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு மிஷின் வந்து பவர் கன்சியூம் வந்தது, ஸோ 40 cycles மேலே வாஷ் பண்ணும்போது அதுவே வந்து ஒரு டைமாக கண்டினியூ வாஷ் பண்ணும்போது ஏஐ மிஷினோட தான் உங்களுக்கு இது. இது என்ன பண்ணால் நீங்கள் கண்டினியூ அந்த ப்ராசஸ் தான் வாஷ் பண்ணிங்கன்னு சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாலும் அதை ரெக்கமெண்ட் பண்ணும் ப்ரோக்ராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜியில் கொடுத்துருவாங்க. நார்மல் மோட்டர் கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்கும் உங்களுக்கு, பவர் சேவிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இந்த மாடல் வந்து டைரக்ட் டிரைவில் கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லா பர்டிகுலர் பேசிக் மாடல் காம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்னா நார்மல் மோட்டர் தான் கொடுத்துருப்போம். நார்மல் மோட்டர் ஒருத்தருக்கு மோட்ரு புள்ளி பெல்ட் இதில் அட்டாச் பண்ணி தான் ட்ரம் ஒர்க் ஆகும். இது வந்து டேரக்ட் ட்ரைவ். ஸோ மோட்டரும் ட்ரம்மும் டேரெக்டாக அச்சேடாக இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு வைப்ரேஷன் ஆயிஸ் இருக்கா ஸ்பின் பண்ணும்போது, நிறைய இடத்துல வந்து மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணும்போது வைப்ரேஷன் ஆகும். ஸோ அதனால வந்து
மோட்டர் புள்ளி பெல்ட் இந்த மாதிரி போகிற மாதிரி இஷ்யூ இருக்கும். ஸோ இது வந்து டைரக்ட் டிரைவில் கொடுத்துருவாங்க, ஸ்பின் பண்ணாமல் அந்த மாதிரி இஷ்யூ ஆகுது. ஃபுல்லாகவே ஸ்டீம் வாஷில் கொடுத்துருப்போம், நீராவியில் வாஷ் பண்ணால் துணியில் வந்து அழுக்கு இருக்குது, கரை இருக்குது. ஸோ ஹைஜீனிக் ஸ்டீம் வந்து நம்ம பர்டிகுலர் ஹைஜீனிக் ஸ்டீம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டரை இன்பில்டாகவே எடுத்துக்கும், ஃபுல்லாக ஹீட்டர் கொடுத்துருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டேரக்ட் டிரைவ்னால உங்கள் மோட்டருக்கு வந்து 20 இயர்ஸ் வாரண்டி தராங்க, கம்ப்ளீட்டாக 2 இயர் வாரண்டி வரும். இப்போ 2 இயர்ஸ் வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுறோம்? 450 வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க, மற்ற ஸ்பேர் எதுவும் போச்சுன்னா அடிஷனல் ஸ்பேருக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் மோட்டருக்கு வந்து 20 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க மோட்டரை பொறுத்தவரைக்கும். இப்போ கஸ்டமர் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குங்களா, இப்போ மிஷின் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா கஸ்டமரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் இந்த மிஷினில் பண்ணணும்? நார்மலாக க்ளீன் பண்ணணும். எதெல்லாம் க்ளீன் பண்ணணும்? பவர் லிக்விட் டிஸ்பென்சரை வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ட்ரம் க்ளீனுக்குறதுக்கான ஆப்ஷன் நம்ம தனியாகவே பர்டிகுலராக கொடுத்துருவோம். ஓகே. ஸோ அதை வந்து கண்டினியூ வந்து கஸ்டமர் வந்து ஒரு மிஷினில் வந்து டீஸ்கேலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பவர் போட்டு க்ளீன் பண்ணலாம். அதில் வினிகர் வச்சு யூஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணிட்டு சைக்கிளை வந்து டப் க்ளீங்கிற இடத்துல வச்சுட்டு டீஸ்கேல அதனால இருக்க யூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல்லாக மிஷின் க்ளீன் ஆகிடும். ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு 15 வருஷம் ஒர்க்காக பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 15 வருஷம் ஒர்க்காக பண்ணுமா? இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 15 வருஷங்கிறது நீங்கள் ஒரு கரெக்டில் அடிக்கடிக்கு வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது 40 சைக்கிள் ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ரிமெம்பர் பண்ணி உங்களுக்கு ட்ரப் க்ளீன் பண்ணுறத. ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்கட் பண்ணி மறந்துறாங்க. ஸோ இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இண்டிகேட் பண்ணுவோம் ட்ரம் க்ளீன் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி துணியில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகள் அப்சர்வ் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு டஸ்ட் ஃபில்டர் உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ஒரு டைம் எடுத்து க்ளீன் பண்ணிடணுமா? ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் டஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு, துணியில் டஸ்ட் வர மாதிரினா ஒரு 4 வாஷ் 5 வாஷ் 5 வாஷ்க்கு ஒர்க்காக நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி. எனக்கு இன்னும் 2 டவுட் இருக்குது இந்த மிஷினில். ஃபஸ்ட்டு டவுன்லோட்னு ஒன்று இருக்குது ப்ரோக்ராம். ஆ, இது வந்து டவுன்லோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் இதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ப்ரோக்ராம் வந்துருது. ஓகே. ஸோ அடிஷனலாக வந்து இது வந்து ஒய்ஃபை எனேபிள் மிஷின் சொன்னால் ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஒரு துணி வந்து பர்டிகுலர் துணி நிறையா துணி நம்ம வச்சுருப்போம் துணியை பொறுத்தவரைக்கும். ஸோ ஒரு துணி செட்டாக போகிறீங்க, செட்டாக போடும்போது எனக்கு வந்து இவ்வளோ நேரம் துவைக்கணும், இவ்வளோ நேரம் அலசணும், ஸோ இவ்வளோ நேரம் புளியனுங்கிறத அந்த இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ கஸ்டமைஸாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை டவுன் சைக்கிள் மூலியமாக ஒர்க் ஆக முடியும், அது வந்து மொபைலில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணி மொபைலில் வந்து ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி அதில் வந்து செட் பண்ணிங்கன்னா அந்த ஒய்ஃபை மூலியமாக அது ஒர்க் ஆகும். ஓகே. மான்சூன் இது மற்ற எல்லா மிஷினையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷர் ரின்ஸ் ஸ்பின் தான் ஒர்க் ஆகும். வாஷர் ரின்ஸ் ஸ்பின் இது வந்து முடிஞ்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரை ஆகணுங்கிறது அந்த ஏர் ட்ரை பண்ணல. ஸோ அந்த ஏர் ட்ரைக்கு தான் மான்சூன் ஒர்க்கும். மான்சூனில் துணி காய லேட் ஆகுன்றது மழை டைமா இருக்கு, காய வைக்கல, ஸோ ரூம்ல வந்து இடம் பத்தல, காய வைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்க ஃபுல்லாகவே எனக்கு துணியை ட்ரை பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்க்கு வேணும்னா மான்சூன் எனேபிள் பண்ணினா ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி கொடுக்கணும். என்ன ப்ரைஸ் வருதுங்க இது மார்க்கெட் ப்ரைஸ்? ஸோ மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து 28,500 வரும் உங்களுக்கு. இது ஸ்டீம் வாஷில் அட்வான்ஸ்டு மிஷின் ஒய்ஃபை எனேபிள்டு டைரக்ட் ட்ரைவ் டிஜிட்டல் இன்வெர்டர் மோட்டரு அதனால வந்து காஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கா? இப்போ ஃபினான்ஸ் ஸ்கீம் ஜீரோ ஸ்கீம் இருக்கு. நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் 2,000 பே பண்ணிட்டு மற்றதை அப்படியே டோட்டலாக இஎம்ஐ கணக்கு பண்ணலாம். 2,000 வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும் 10 மந்த்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது, கிரெடிட் கார்டு அது மாதிரி யூஸ் பண்ணி HDFC ஐசிசி ஆக்சிஸ் அது மாதிரி யூஸ் பண்ணணும். அப் டு 10% 20% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதை அப்படியே இஎம்ஐ கணக்கு பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ நடேசன். தேங்க்யூ.